நம்ம எல்லாருக்கும் தெரியும், வர சனிக்கிழமை பொது தேர்தல் நடக்க போகுது. அந்த நாள் முன்னிட்டு எந்தெந்த விஷயம்லாம் நம்ம தவிர்க்கணுமோ அதை பத்தி நம்ம பேச போறோம், வாருங்கள். நம்பர் ஒன், ஸோ வோட்டிங் டே அன்னைக்கு நீங்க ரொம்ப டீசனா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு. ஸோ நீங்க மெயினா தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் சம்பந்தப்பட்டதோ இல்ல கட்சி சம்பந்தப்பட்ட லோகோஸ் அப்புறம் அந்த கட்சியை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்க அணிந்துட்டு போக கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும். நம்பர் டூ, ஓட் போடுற அன்னைக்கு ஆர்வ கலர் அதுவுமா நெயில் பாலிஷ் போட்டு போற வேலை பிசினஸ் வச்சுக்காதீங்க. நீங்க நெயில் பாலிஷ் போறதா இருந்தா ஓட் போட்டு முடிஞ்ச பிறகு அது வரைக்கும் எப்ப வேணாலும் போட்டுக்கோங்க, யாரு என்ன சொல்ல போறா. நம்பர் த்ரீ, ஓட்டிங் தினம் அன்னைக்கு நீங்க மறக்காம சாப்பிட்டுட்டு போய் கியூல நில்லுங்க. அங்க யாராச்சும் உங்களுக்கு சாப்பாடோ தண்ணியோ கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பிரைட்னு நினைச்சு மத்தவங்க உங்களை கருதிடுவாங்க. ஸோ இது நீங்க தவிர்க்கணும். நம்பர் ஃபோர், ஓட் போடுற அன்னைக்கு அது ஓட் போடும் தினம் மட்டுமே, அங்க வந்துட்டு உங்க கட்சிக்கு நீங்க ஃபேவரா வெளியாயிடணும். பேலட் பேப்பருங்கிறது ஓட் போட்டுமா அங்கேயே உள்ள போட்டுமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் நீங்க எடுத்து வரக்கூடாது. அப்படி உங்க கையில எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து அங்குள்ள ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. அது ஒன்றும் நினைவுச்சின்ன உள்ள விஷயம் இல்லைங்க, அது ஓட்டு. ஸோ அதுக்காக நீங்க அதை விட்டு வெளியே வரதா நல்லது. நம்பர் செவன், ஓட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க. அங்க நின்றுட்டு போட்டோ எடுக்கிறேன், டிக்டாக்ல லைவ் போறேன், போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன், மத்தவங்களை பேட்டி எடுக்கிறேன், இந்த மாதிரி சில விஷயம் பண்ணிட்டு இருக்காதிங்க. அங்க உங்களை சத்தியமா துரத்திடுவாங்க. சோ ஓட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா வீடு போய் சேருங்க. அதான் மக்களே, சனிக்கிழமை அன்னைக்கு இவ்வாறு விஷயங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் அவசியம். சோ எல்லாரும் பத்திரமா ஓட் போடுங்க, ஓட் போட்டு நாட்டுக்கு நல்லது செய்வோம். அப்புறம் நம்ம வேற கதைகள் பேச்சை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.